கியாம நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பொறுப்பு இல்லாதவரிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த நாளை எதிர்பாருங்கள். செருப்பணியாத ஒரு மனிதன், நிர்வாணமாக ஆடைக்கே வசதி இல்லாத மனிதன், அறிவில்லாத மனிதன், இவர்களெல்லாம் மிகப்பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள். அப்பொழுது நீங்கள் அந்த நாளை எதிர்பாருங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல இன்னும் ஒரு காலம் வரும். அது என்ன காலம் தெரியுமா? அது என்ன காலம் தெரியுமா? பூமி தன்னுடைய ஈரல் பகுதியாகிய தங்கத்தையும் வெள்ளியையும் தூண்கோல் அளவுக்கு வெளிப்படுத்துமா? அதாவது செல்வம் பெருகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? செல்வம் எங்கு பார்த்தாலும் பெருக்கெடுத்து செல்வம் ஓடும். தர்மம் வாங்க அன்றைக்கு ஆள் இருக்காது, ஜக்காத்து வாங்குறதுக்கு அன்றைக்கு ஆள் இருக்காது, செல்வம் அன்றைக்கு பெருக்கெடுத்து ஓடும். அப்படி அந்த செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது வருகிற செல்வத்தை பயன்படுத்தணுமா இல்லையா, செலவழிக்கணுமா இல்லையா? அதற்கு மனிதன் என்ன செய்வானா? வீடுகளை போட்டி போட்டு கொண்டு கட்டுவானா? நான் கட்டின வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் யாரும் வீடு கட்டிடக்கூடாது. அப்படி ஒருவேளை நம்முடைய வீட்டை காட்டின சிறந்த வீடு அவன் கட்டிட்டா இதை இடிச்சுட்டு இன்னொரு வீட்டை கட்டுவான். என்ன காரணம்? இருக்கிற செல்வம் அந்த அளவுக்கு செல்வம், அந்த செல்வமான அந்த நேரத்தில் மனிதன் பெருமைக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, விரயத்திற்காக வேண்டி மாடி வீடு கட்டி பெருமை அடிப்பானே, அந்த காலம் வரும். அப்பொழுதும் அந்த கியாம நாளை நீங்கள் எதிர்பாருங்கள். அதுவும் அதனுடைய அறிகுறி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல நிறைய பூகம்ப சம்பவங்கள் ஏற்படும். நிறைய இந்த உலகத்தில் பூகம்ப சம்பவங்கள் ஏற்படும். ஈரானில் பூகம்பம் ஏற்பட்டது, துருக்கியில் பூகம்பம் ஏற்பட்டது, இந்தோனேசியாவில் ஏற்பட்டது, இந்தியாவில் ஏற்பட்டது, அமெரிக்காவில் ஏற்பட்டது. எவ்வளவு பூகம்பம்? 900 to 2006 வரை நீங்கள் பார்த்த அந்த பூகம்பம் எவ்வளவு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படும், நில அதிர்ச்சி அதிகமாக ஏற்படும், அவைகளெல்லாம் கியாம நாளினுடைய அறிகுறி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய வாழ்வு இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சம்பவம் இதெல்லாமே. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சம்பவத்தையும் சொன்னாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தால் கியாம நாள் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். அது என்ன காலம்? வியாபாரம் மனிதன் செய்வான், ஹராம் ஹலாலையே பார்க்க மாட்டான். மனிதர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது ஹராம் ஹலாலை பார்க்கவே மாட்டார்கள். இது ஹராம் ஆயிற்று, அல்லாஹுவை பயப்படணுமே, ஹராமான வருமான மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறதே, அதையெல்லாம் பார்க்கவே மாட்டார்கள். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழணும். அப்போ ஹராமையும் ஹலாலையும் வியாபாரத்தில் பார்க்காத ஒரு காலம் வரும், அதுவும் கியாம நாளுடைய ஒரு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பள்ளி வாயிலை கட்டி பெருமை அடிக்கிற காலம், பள்ளி வாயில் மக்களுக்கு தொழுவதற்கு. ஆனால் அந்த பள்ளியை, எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி பள்ளி வேறு எந்த ஊரில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதிராம்பட்டினம் போனீங்கன்னா தெரியும், கீழக்கரை போனால் தெரியும், ஒரு சில ஊர்களில் தமிழ்நாட்டிலேயே கோடி ரூபாய்க்கெல்லாம் பள்ளி. எதற்கு? எங்கள் ஊர் பள்ளி மாதிரி தமிழ்நாட்டில் எந்த பள்ளியும் இல்லை. ஒவ்வொரு ஊரில் போய் பெருமை அடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பள்ளியை கட்டி கொண்டு, அந்த பள்ளியை கட்டி கொண்டு, அந்த பள்ளியை அலங்கரித்து, அதற்கு செலவழித்து, பள்ளியை கொண்டு பெருமை அடிக்கிறானே, அந்த காலம் கியாம நாளினுடைய அறிகுறி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு அறிகுறிகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் மூமின்கள், ஏகத்துவவாதிகள், ஒரு நபர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். அவனுக்கு கொடுக்குற சிறப்பு பத்திரிகளா, உலகத்தை எல்லாம் அழிக்க நாடிட்டான்னு வைங்களேன், யார் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏக தேசம், இந்த எல்லா சம்பவங்களும் நம்முடைய வாழ்வில் நெருங்கி விட்டது. ஒரு 10 மிகப்பெரிய ஒரு அடையாளத்திற்கு தயாராகிவிட்டது. ஒரு 10 மிகப்பெரிய ஒரு அடையாளம், அது வந்தாச்சுன்னா துனியா முடிஞ்சுது. அந்த 10 அடையாளங்கள் நாம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடையாளம். அதெல்லாம் மிக பிரம்மாண்டமான அடையாளம். அந்த அடையாளத்தில் ஒரு சில அடையாளம் இந்த உலகத்தில் ஏற்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அடையாளம் இந்த உலகத்தில் ஏற்படுமே, அதை பார்த்த பிறகு நிறைய பேர் நான் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லுவான், அதை பார்த்த பிறகு நிறைய பேர் நான் ஈமான் கொள்றேன்னு சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அந்த அடையாளம் உலகத்தில் ஏற்பட்டதை மனிதன் பார்த்து இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வானே, அந்த நேரத்தில் அவனுடைய தௌபா அவன் ஏற்றுக்கொண்ட அந்த மூமினான அந்த நம்பிக்கை எதுவும் அவனுக்கு பயனளிக்காது. அவன் இஸ்லாத்துக்கு வந்தாலும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அளவுக்கு பாரதூரமான அடையாளங்கள் அந்த பத்து அடையாளங்கள் அன்பார்ந்த சொற்களே. அந்த அடையாளங்களையும் அல்லாஹனுடைய ஆயத்தை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை கொண்டும் அந்த பத்து அடையாளங்களையும் நாம் இன்றைய தினம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பத்து அடையாளங்களில் ஒன்று, வானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் ஏற்படும். அதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் 40வது அத்தியாயத்தின் 10வது வசனம் 11வது வசனம், வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புகை வரும். அவருடைய பின்னணியெல்லாம் பின்னாடி நான் சொல்ல முதல்ல இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது அடையாளம், தஜ்ஜால் என்கிற ஒரு கொடுமைக்காரன் வருவான். அவன் ஒரு 40 நாள் இந்த துனியாவில் அவன் பண்ணாத லூட்டிக்கு அது கையும் இருக்காது காலும் இருக்காது, அவ்வளோ பெரிய கொடுமைக்காரன் அவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் மூமின்கிட்ட துவா செய்கிற அளவுக்கு அவன் பிரம்மாண்டமான ஒரு கொடுமைக்காரன் தஜ்ஜால். மூன்றாவது, மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு பிராணியை அல்லாஹ் இந்த பூமியிலிருந்தே உண்டாக்குவான். அது அல்லாஹ் குர்ஆனில் 27வது அத்தியாயத்தின் 82வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல் நம்ம சாதாரணம் பேசும்போது சொல்லுவோம், யார்ட்டையா கடன் கேட்டுக்கிட்டே இருப்போம், திருப்பி தராட்டேன்னு சொல்லுவோம், சூரியன் கிழக்கில் ஒழிச்சாலும் மேற்கில் ஒழிச்சாலும் அவன் தரமாட்டான்டா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ரேருன்னு அர்த்தம். அதை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது பத்து அடையாளத்தில் ஒரு அடையாளம். எது? சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிக்கும். இப்போ கிழக்கில் உதிச்சுட்டு இருக்குது, சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிக்கும். அது பத்து அடையாளத்தில் அது ஒரு அடையாளம். அதே மாதிரி 43வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், கியாம நாளின் அடையாளமாக அத்தாட்சியாக அவர் வருவார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். அது ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை. அதே போல ஒரு மூன்று அடையாளம், கிழக்கிலும் மேற்கிலும் அரபு தீபகற்பத்திலும் வரலாற்றிலே காணாத, எந்த மனிதனும் கற்பனை கூட செய்திராத மிகப்பெரிய பூகம்பம், ஒரு மூன்று பூகம்பம் ஏற்படும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல 21வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனத்தில் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழிச்சாட்டிய கூட்டம் இந்த துனியாவிற்குள் இறங்கி மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியங்களை இந்த உலகத்திலே செய்யும். அதுவும் கியாமனாளுடைய அடையாளம் என்றும் 10வது அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டிலே இருந்து ஒரு தீ பிளம்பு இந்த மனித சமூகத்தை எல்லாம் திரட்டி திரட்டி ஒன்று இடத்திலே ஒன்று கூட்டும், அந்த ஒன்று கூட்டுகிற அந்த நாளில்தான் அந்த உலகம் அழியும். அப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். புகை மூட்டம் முதல் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த புகை மூட்டத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வானத்தில் வந்து பார்த்தா சாதாரணமாக கார்பரேஷன் அடிக்கிற ஒரு கொசு வண்டி போச்சுன்னு சொன்னாலே, புகை அடிக்கிற வண்டி போனாலே வீதியில் யாரையும் பார்க்க முடியுது இல்லையா? அல்லாஹால இந்த மனித சமூகத்திற்கு அந்த பத்து அடையாளத்தில் ஒரு அடையாளத்தை இறக்கிறதுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் புகையை இறக்கிட்டானா? இந்த புகையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அது மூமின்கள் அந்த நேரத்தில் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மூமின்கள் உலகத்தில் அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த புகை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவர்கள் அந்த புகையை நுகருவார்கள். ஆனால் ஒரு ஜலதோஷம் பிடித்ததை காட்டிலும் குறைவான பாதிப்பைத்தான் அவர்களுக்கு அது ஏற்படுத்தும். ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக அந்த புகை அமையும். உடல் முழுக்க ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும், வேதனையை ஏற்படுத்தும். அவர்கள் அந்த புகையை நுகர்ந்து காது வழியாக கூட அவர்களுக்கு அந்த புகை வெளியேறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். வரப்போகுது, துனியா முடிய போகுதுங்கிறதுக்கு மிக முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறி எல்லாம் எந்த அறிகுறி ஃபஸ்ட்டு வந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு அறிகுறியெல்லாம் வர ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான பத்து அடையாளம் இந்த அடையாளம். அதைத்தான் அல்லாஹ் 40வது அத்தியாயத்துடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின் முபீன், தெளிவான புகையை கொண்டு அந்த நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40வது அத்தியாயத்தில் 10-11வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புகையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லும் பொழுது இரண்டாவதாக சொன்னார்கள், கிழக்கிலும் மேற்கிலும் அரபு தீபகற்பத்திலும் பிரம்மாண்டமான ஒரு பூகம்பம், அதில் கோடான கோடி மில்லியன் கணக்கில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில்
பாதி உலகமே முடிஞ்சிருமோன்னு மனுஷன் நினைச்சிருவான். அப்படிப்பட்ட பூகம்பம், மூன்று பூகம்பம் ஏற்படும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதையும் அந்த பத்து அடையாளங்களில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அடையாளம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று ஐந்தாவது அடையாளமாக, ஒன்று புகை, இரண்டு மூன்று நாலு மூணு வகையான பூகம்பம், நான்காவது ஐந்தாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது பேசும் பிராணி. அந்த ஆயத்தது 27வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்